உலகத்துல எத்தனையோ மகான்கள் பிறந்தாலும் ஒரு சில மகான்கள் மட்டும்தான் மனசுல நிக்கிறாங்க. அந்த மாதிரி விதியை மாற்றக்கூடிய ஒரு மகானை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸ்ரீல ஸ்ரீ கோடி தாத்தாவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 936 ஆண்டுகள் வாழ்ந்த மகான் கோடி தாத்தாவின் சிறப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அவருடைய போட்டோ இல்ல ஸ்கிரீன்ஷாட் மொபைல் எதில் வச்சிருந்தாலும் சரி, அவருடைய படத்துக்கு முன்னாடி சாக்லேட் வச்சு அந்த சாக்லேட்டை சின்ன சின்ன குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க நினைத்த காரியங்கள் நடக்குமா? எத்தனையோ மக்கள் இதை உணர்ந்திருக்காங்க, அனுபவித்திருக்கிறார்கள். அதனால நீங்களும் முயற்சி பண்ணி பாருங்க. கோடி தாத்தாவுடைய படத்தை வச்சுட்டு மனதாரம் உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை கண்ணை மூடிட்டு அப்படியே நீங்க ப்ரேயர் பண்ணிட்டு அந்த சாக்லேட்டை கொண்டு போய் நீங்க சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு, ரோட்ல யாரெல்லாம் தெரியுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நீங்க கொடுக்கலாம். இப்படி கொடுத்துட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனை நாளுக்கு நாள் குறைய ஆரம்பிச்சு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஒரு லெவலுக்கு நீங்க போறதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. இவரை பத்தி நான் பேசுறதை விட இவருடைய தீவிர பக்தர், அவருடைய சிஷியன் சொல்லலாம், அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத வாங்க கேட்கலாம். நான் வணங்கும் பழனி ஆண்டவரை வணங்கி என்னை வழிநடத்தும் தாத்தாவை, ஸ்ரீல ஸ்ரீ கோடி தாத்தாவை பற்றி தாத்தாவை வணங்கி இன்றைய பதிவில் தாத்தாவிடம் சென்று வழிபட்டவர்களின் பக்தரின் ஒரு அனுபவத்தை பற்றி பேச இருக்கிறேன். ஸ்ரீல ஸ்ரீ கோடி சுவாமிகள் அவரின் ஜீவசமாதி எங்கே இருக்கிறது என்று பார்த்தால் புறவிப்பாளையம். புறவிப்பாளையம் பொள்ளாச்சி அருகில் இருந்து 30 கிலோமீட்டரில் உள்ளது. அங்கேதான் தாத்தாவோட ஜீவசமாதி ஆலயம் இருக்கு. தாத்தாக்கிட்ட வந்து அவரோட அனுபவம் அவர்கிட்ட வந்து பக்தரோட அனுபவத்தை பற்றி நான் இப்போ சொல்கிறேன் பாருங்க. தாத்தாவை தேடி வந்து வணங்க வந்த பக்தர் ஒருவர் வந்து தாத்தா கிட்ட வந்து காலம் அமுக்கி விட்டுட்டு இருக்கும்போது அவர் கையில வந்து ஒரு விலை உயர்ந்த வாட்ச், அதாவது கடிகாரம் அணிஞ்சிட்டு வந்திருந்தாரு. அணிஞ்சு வந்தபோது அவரோட கடிகாரம் வந்து தாத்தா வந்து மாலை அணிவிச்சு அவர் காலை நீங்கி விட்டுட்டு இருக்கும்போது அவர் வாட்ச்ல இருந்து ஒரு பீப் சவுண்ட் கேட்குது. பீப் சவுண்ட் கேட்டோமே அவர் என்ன நினைக்கிறாரு, தாத்தா ஏதாச்சும் அந்த வாட்சை வந்து வாங்கிக்க போறாரோ அப்படின்ற ஒரு எண்ணத்துல அந்த அவர் கையை வந்து மறைச்சு பீப் வந்து வாட்சை வந்து மறைக்கிற மாதிரி மறைச்சு விட்டுறாரு. தாத்தா வந்து என்ன சொல்றாரு, கொஞ்ச நேரத்துல போகும்போது தாத்தா வந்து அந்த வாட்சை வந்து கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அதுக்கே அது வந்து அந்த நண்பருக்கு அந்த வாட்ச் வந்து எப்படி கிடைச்சிச்சுன்னா, அவருக்கு வேண்டப்பட்ட நண்பர் வந்து அந்த வாட்சை வந்து அவருக்கு வந்து அன்பளிப்பா கொடுத்துருக்காரு. அதை வந்து கொடுக்க மனம் இல்லாத அந்த பக்தர் வந்து அதை வந்து வாட்சை வந்து தாத்தா சொன்ன வார்த்தையை வந்து கேட்காம மறைச்சிடுறாரு. மறைச்சிட்டு என்ன பண்ணிடுறாரு, தாத்தாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து தியானம் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கிளம்பி போறாரு. தாத்தா வந்து சொன்னதை கேட்காத மாதிரி அந்த வாட்ச் வந்து தாத்தா வந்து வச்சு கழண்டி வச்சுட்டு போ அப்படின்ற வார்த்தையை வந்து கேட்காத மாதிரி இவர் கிளம்பி போயிடுறாரு. கோயம்புத்தூர் போயிடுறாரு, பொள்ளாச்சியிலேருந்து கோயம்புத்தூர் போயிடுறாரு. கோயம்புத்தூர் போகும்போது வாட்ச் பார்க்குறாரு, டைம் வந்து வாட்ச் நின்று போயிருக்கு. எப்படி நின்று போகுதுன்னா, வாட்ச் நின்று போகுது. தாத்தா சொன்ன நேரத்துக்கு இவர் போய் கேட்கும்போது தாத்தா வந்து வாட்ச் கழட்டி வைக்க சொல்கிறாருல, அந்த நேரத்தில் வந்து தாத்தா சொன்ன நேரத்தில் அந்த வாட்சோட டைம் வந்து நின்று போகுது. அப்படியே வந்து அன்பர் வந்து கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டில் வந்து டைம் பார்க்குறாரு. வாட்ச் வந்து தாத்தா சொன்ன நேரத்தில் வந்து டைம் நிற்குது. இவர் வந்து மிரண்டு போயிடாரு, என்னடா இது தாத்தா சொன்ன நேரத்துல அந்த வாட்ச் நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய் பக்கத்துல இருக்க ஒரு கடிகார கடையில போய் அந்த வாட்சை கொடுக்குறாரு. வாட்சை கொடுத்து ரெடி பண்றாரு. திரும்பவும் வந்து ரெடி பண்ணி கையில கட்டிக்கிறாரு. கட்டிட்டு போறாரு, போயிட்டு இன்னொரு இடத்துல போய் வாட்சை பாக்குறாரு. தாத்தா என்ன நேரத்துல சொல்றாரோ அந்த நேரத்துல வந்து வாட்ச் திரும்பவும் வந்து ரிப்பேர் ஆகி நிக்குது. இவர் மிரண்டு போய் என்னடா இது இதே மாதிரி பிரச்சனை நடந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடையில பிரபலமான கடைகள்லாம் அந்த வாட்சை வந்து கொடுத்துருவாரு. கொடுத்து பாக்குறாரு, திரும்ப அந்த வாட்ச் வந்து நிக்கு. இவர் மிரண்டு போய் திரும்பவும் ஒரு நாள் வந்து தாத்தாவை வந்து பார்க்க வர்றாரு. தாத்தா வந்து பார்க்க வரும்போது தாத்தா அதை வந்து சொன்ன வார்த்தை, தாத்தா வந்து என்ன சொன்னாரு, வாட்சை கழட்டி வச்சுட்டு போ அப்படின்னு சொன்னாரு. இவர் வந்து கேட்காத அந்த அன்பர் வந்து கட்டிட்டு போயிட்டாருல. திரும்ப வந்து தாத்தா வந்து பார்க்கும்போது அந்த வாட்சை வந்து அவர்கிட்ட தாத்தாட்ட கொடுக்குறாரு. தாத்தா அவரை பாக்குறாரு, என்னடா இது நம்ம நீங்க சொன்னது கேட்க இன்னைக்கு வந்து திரும்ப கொடுக்குறியா அப்படின்னு சிரிச்சுட்டு ஒரு புன்னகையோட சிரிச்சுட்டு அந்த வாட்சை வாங்கி வச்சிடுறாரு. அதே நேரத்துல இன்னொரு அன்பர் ஒருத்தர் வர்றாரு, தாத்தா பாப்பா வர்றாரு, ஆசீர்வாதம் வாங்குறாரு, தாத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறாரு. அவர்கிட்ட இந்த வாட்சை வந்து கொடுக்குறாரு. இவர் அன்பர் கொடுத்த வாட்சை வந்து இந்த இன்னொரு பக்தர் கிட்ட தாத்தா கொடுக்குறாரு. கொடுத்தோடனே அந்த அன்பரும் வந்து தாத்தா கொடுக்குறாரு, இதை வாங்கி நம்ம கட்டிக்கலாம், மன மகிழ்ச்சியோட கட்டிக்கலாம்ன்றது கட்டிட்டு போயிட்டாரு. அவர் வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. இவர் கையில இருந்து வந்து இவர் வாங்கி தாத்தா வந்து வாங்கி இவர்கிட்ட கொடுக்குறாரு. இந்த அன்பர் வந்து வாங்கி அந்த வாட்சை கையில கட்டிட்டு போயிடுறாரு. கட்டிட்டு போன நேரம் அவர் வந்து அந்த ஊர்ல போய் ஒரு கடை வைக்கிறாரு. என்ன கடைன்னா, வாட்ச் கடை. இதே கடை
வாட்ச் கடை வச்சு, வாட்ச் கடை வந்து பெரிய அளவில் இதாகி நல்லா போயிட்டு இருக்கு. போயிட்டு போட்டிருக்கும் போது இன்னொரு ஒரு நாள் வந்து இந்த அன்பர் வந்து தாத்தா வந்து பார்க்க வர்றாரு, வாட்ச் வாங்கினவர் தாத்தா பார்க்க வர்றாரு, வாட்ச் கொடுத்தவரும் தாத்தாவை பார்க்க வர்றாரு. எதாச்சியா பாத்துக்கிறாங்க ரெண்டு பேரும், ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் எதாச்சியா பாத்துக்கிறாங்க. எதாச்சியா பார்க்கும்போது இந்த வாட்ச் வாங்கினர் இருக்காருல, அவர் வந்து வாட்ச் கொடுத்தவர்கிட்ட போய் கேட்கிறாரு, பேசுறாரு, நீங்க தான் வந்து உங்ககிட்ட உங்களோட வாட்ச் தான் வந்து தாத்தா எனக்கு கொடுத்தாரு, தாத்தா கொடுத்த நேரம் வந்து நான் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில வந்து நல்லா சிறப்போட இருக்கேன், வாட்ச் கடையே வச்சுட்டேன், தாத்தா என்ன பொருள் உங்ககிட்ட வாங்கி கொடுத்தாரோ அந்த அந்த சம்பந்தமான வாட்ச் கடையே நான் வச்சிருக்கேன். இன்னைக்கு வந்து கடை வந்து நிறைய இடத்துல கடையை நான் வந்து பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணி நிறைய நல்லா வாழ்க்கையில நல்லா சிறப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. அதுதான் விதியை மாற்றக்கூடிய சக்தி. அதாவது தாத்தா வந்து விதியை மாற்றக்கூடிய சக்தியில ஒரு, அதாவது எப்பேற்பட்டவங்களும் தாத்தா கிட்ட போனீங்கன்னா விதியை மாற்றக்கூடிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்தவர் தாத்தா. அவர் தாத்தா வந்து ஜீவசமாதி ஆனாலும் இன்னைக்கும் எங்களோட வாழ்ந்துட்டு இருக்காரு. எப்படி வாழ்ந்துட்டு இருக்காருன்னா, ஜீவசமாதியில் அவரோட பேராற்றல் வந்து யார் யார் அவரை வழிபடுறாங்களோ அவங்க வீட்டுக்கெல்லாம் தாத்தா இன்னைக்கு நேரடியாக போயிட்டு இருக்காரு. ஒன்றும் இல்லை, தாத்தாவை வந்து நீங்கள் வந்து எப்படி வழிபாட்டினீங்கன்னா, அவரை தாத்தாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி சின்ன ஒரு பூ வச்சு, அவருக்கு முன்னாடி ஒரு சாக்லேட் வச்சு மனதார நீங்கள் வேணுனீங்கன்னா உங்களோட உங்களோட பிரச்சனைகள் தாத்தா வந்து தீர்த்து வைப்பார். தாத்தாவுக்கு வந்து கோடி சுவாமிகள் அவர் பேர், தாத்தா அவர் பேர், அவருக்கு வந்து சாக்லேட் சுவாமிகள்னு ஒரு பேர் இருக்கு. என்னன்னா, தாத்தாவை வந்து யார் யாரெல்லாம் வந்து பார்க்குறாங்களோ அவங்க தாத்தா கிட்ட வந்து சாக்லேட் கொடுப்பாங்க. சாக்லேட் கொடுத்தோங்க தாத்தா வாங்கி சாப்பிட்டா அது திரும்ப அந்த அன்பர்கள் கொடுப்பாரு. நிறைய பேர் அந்த மாதிரி வாங்கினவங்க நிறைய பேர் வந்து வாழ்க்கையில வந்து மேம்பட்டு இருக்காங்க. பெரிய பெரிய திரைத்துறையில இருக்கவங்க, அரசியல்வாதிகள் நிறைய பேர் தாத்தாவை வந்து பார்த்து ஆசீர்வாதம் வாங்கினவங்க இன்னைக்கு வந்து வாழ்க்கையில நிறைய பேர் இருக்காங்க. தாத்தா வந்து எங்களோட இன்னமும் இருந்துட்டு தான் இருக்காரு. தாத்தாவோட ஜீவசமாதி நாள் வந்து 1994 அக்டோபர் 10, 1994 தாத்தாவோட ஜீவசமாதி. ஒவ்வொரு வருஷமும் குரு பூஜை வந்து அன்னைக்கு நடந்துட்டு இருக்கு, அன்னைக்கு நடக்கும். பெரிய அளவில் அன்னதானம் நடக்கும். யார் அந்த அன்னதானத்தை போடுறாங்கன்னு தெரியாது. அந்த தாத்தாவோட சமாதியில வந்து எந்த ஒரு இவங்களும் கிடையாது. நீங்களே போய் அதுக்கு வந்து தாத்தாவுக்கு வந்து சமாதியில போய் பூஜை பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். உங்களோட உங்க குறைகளை நீங்க வந்து அங்க போய் வச்சீங்கன்னா நிவர்த்தி ஆகும். இன்னைக்கும் வந்து கண்கொள்ளா காட்சியா நடந்துட்டு இருக்கு, எல்லா ஊர் எல்லா வாழ்க்கையிலும் நடந்துட்டு இருக்கு. தாத்தாவை வந்து சொல்லி, தாத்தாவை பத்தி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம்.